गाइस वेलकम टू अमेरिकन ट्रक सिमुलेटर இது சாய் கேமிங் ஸ்டுடியோ நான் உங்கள் சாய் இன்னைக்கு எபிசோட் ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா வந்து இன்னைக்கு எபிசோடில் நான் போன எபிசோடில் சொன்ன மாதிரியே இந்த எபிசோடில் வந்து ஒரு ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட் டிஎல்சியில் வர பெரிய கார்கோ வந்து எடுத்துகிட்டு போக போகிறோம் அதுக்கான இடத்துல வந்து நம்ம இருக்கோம் ஸோ ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போனோம்னு வச்சுக்கோங்களேன் பா வெளியே சவுண்ட் அதிகமாக கேட்குது ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போனோன்னா நம்ம அந்த கார்கோ பிக்கப் பண்ணிக்கலாம் நீங்களே பாருங்கள் இது இந்த மாதிரி கார்கோ உங்களுக்கு அமெரிக்கன் ட்ரக் சிமுலேட்டரில் வேணும்னா நீங்கள் ஸ்பெஷல் ட்ரான்ஸ்போர்ட் டிஎல்சின்னு ஒன்று இருக்குது அதை நீங்கள் காசு கொடுத்து வாங்கி டவுன்லோட் பண்ணணும் அப்போ தான் இந்த மாதிரி கார்கோஸ்லாம் இருக்கும் ஸோ அது வாங்கிறதுக்கு முன்னாடி இந்த கார்கோ இந்த ஜேர்னிலாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஃபேக்ட்ரி ஏரியாவில் வந்து இருக்கும் ஸோ நம்மளுடைய பிக்கப் பாயிண்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகணும் ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் கடகடன் கிளம்புவோம் நீங்கள் ஸ்பெஷல் ட்ரான்ஸ்போர்ட் டிஎல்சி கார்கோ வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி கார்கோ வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணுன்னா நீங்கள் பெட்ரோல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது இந்த ஸ்பெஷல் ட்ரான்ஸ்போர்ட் டிஎல்சியில் வந்து உங்களுக்கு பெட்ரோல் டீசல் எவ்வளோ இருந்தாலும் அவங்க ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் பாட்டு வந்து கார்கோ அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டு போய் டெலிவரி பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயமாக வந்து இதில் வந்து நமக்காக வந்து ரோடெல்லாம் பிளாக் பண்ணுவாங்க அது ரொம்ப இன்னும் சூப்பராக இருக்கும் ரோடு பிளாக் பண்ணுவாங்க நமக்கு வந்து ரெண்டு போலீஸ் வெஹிக்கிள்லாம் வரும் போலீஸ் வெஹிக்கிள்னு சொல்ல முடியாது சேஃப்டி வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க அது வந்து ஒன்று ஃப்ரண்ட்டில் ஒன்று பேக்கில் ரொம்ப நேரம் பேசாமல் நீங்களே பார்த்தா உங்களுக்கே புரியும் சரி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு கார்கோ பிக்கப் பண்ணலாம் ஸோ இந்த வாட்டி எக்ஸ்டர்னல் மார்க்கெட் போல் இந்த வாட்டி ஃப்ரைட் மார்க்கெட்டில் போயிட்டு ஆல்ரெடி நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதுதான் அந்த கார்கோ எவ்வளோ பெருசு பாருங்கள் மேசிவ் டெக் பார்ட்டு 20 இன்ச் இன்டூ 20 இன்ச் இன்டூ 16 அண்ட் 45 டன்னு ஸோ இன்ஜின்லாம் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும் எந்த வந்து 505 HP இன்ஜினு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும் பட் பார்ப்போம் ஓகே டெக் ஜாப் இப்போ நீங்கள் டெக் ஜாப் கொடுத்தா நம்மலாம் போய் அட்டாச் பண்ணுற மாதிரி இல்லை அவங்களே அட்டாச் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்களே பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சின் வரும் ஃபியூல் ரீஃபில் பண்ணிட்டாங்களாம் ஓ எவ்வளோ பெருசு பாருங்க இதுதான் நம்ம கொண்டு போகிற கார்கோ பேக் சைடு ஓகே இது நீங்கள் நான் பாஸ் பண்ணி வேணால் படித்து பாருங்கள் இல்லைனா நான் இது என்னென்னா நான் ஆல்ரெடி படித்து பார்த்துட்டேன் நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்டில் போகணுன்னா ஃபஸ்ட்டு இந்த கார் போவோம் பேக்கில் வர சேஃப்டி கார் போவோம் அதுக்கப்புறம் நம்ம போவோம் அதுக்கப்புறம் இவங்க வருவாங்க அதே மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு இவங்க போவாங்களாம் அதுக்கப்புறம் அவங்க போவாங்களாம் அதுக்கப்புறம் நம்ம வரணும் ஸோ இது மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது நீங்கள் பாஸ் பண்ணி வேணால் ஃபுல்லாக படித்து பாருங்கள் ஆல்ரெடி எனக்கு தெரியும் அதனால் நான் படிக்கலை ஸ்ட்ரைட்டாக வந்து பீக்கன்லாம் ஆல்ரெடி போட்டுட்டாங்களா நானும் ஒரு பீக்கன் போட்டுக்கிறேன் பீக்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ தான் வந்து நம்ம ஹெவி கார்கோ எடுத்துகிட்டு போகிறோன்றது தெரியும் எல்லாருக்கும் ரோட்டில் ஸோ ஃப்ரண்ட்டில் ஓகே பார்த்தீங்கன்னா நியூஸ் பீப்புளாக இருப்பாங்க அங்கே பாருங்கள் நியூஸ் நம்மளை வந்து வீடியோ எடுத்து பெரிய கார்கோ எடுத்துகிட்டு போகிறோம் நியூஸ் பீப்புளாக வந்திருப்பாங்க ஓகே நம்ம கிளம்பலாம் உங்களுக்கே தெரியும் வண்டி ரொம்ப முக்கம் ரொம்ப உஷாராக போகணும் வேற எவ்வளோ பெருசு பாருங்க
எப்படி கொண்டு போறோம் தெரியல உலக கொண்டு போவோமா இல்ல எதனா பிரச்சனை வருமா தெரியல பாப்போம் சோ இப்போ நம்ம வந்து ரைட் டர்ன் எடுக்கணும் ஆனா ரொம்ப கஷ்டம் ஃபுல்லா போயிடு ஒரு வைடா ஒரு டர்ன் எடுக்கணும் போலீஸ்லாம் இருப்பாங்க சேஃப்டி வெஹிக்கிள் பொறுமையா போகணும் அவசரம் போய் படக்கூடாது நமக்காக வந்து வண்டியெல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க வருமா வராதா வைடாக இருக்கும் அதனால் வந்து கரெக்டாக வந்து இந்த பக்கம் பக்கத்தில் இருக்கிற போஸ்டில் அடிக்காமல் எதிர்க்க வர காரில் அடிக்காமல் கரெக்டாக போகணும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்டில் போகிற கார் வந்து அந்த கார் வரும்போது ஓரமாக புஷ் பண்ணுவாங்க புஷ் பண்ணி அந்த காரை வந்து இன்னும் ஓரமாக போவாங்க ஸோ அதுதான் வந்து இந்த ரெண்டு சேஃப்டி காருக்கும் ரொம்ப முக்கியம் அவங்க ரெண்டு பேரும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் நமக்கு சிக்னல்லாம் நிற்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம லெஃப்ட் டர்ன் எடுக்கணும் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா அந்த போர்டுக்கு பிடிக்காமல் கரெக்டாக போகணும் நல்லா இப்படி வந்து வைடா ஓகே ஸோ ஃப்ரெண்டில் போகிற கார் எந்த லேனில் போதோ அந்த லேனில் போக ட்ரை பண்ணுங்கள் பாருங்க நீங்களே பாருங்க எவ்வளோ பெருசு இந்த பக்கமும் அடிக்கூடாது அந்த பக்கமும் அடிக்கூடாது கரெக்டாக போகணும் அதே நேரத்தில் ஸ்பீட் லிமிட் வந்து 25 கொடுத்துருப்பாங்க ரோடு ஸ்பீட் லிமிட்டுக்கும் நம்ம போகிற ஸ்பீட் லிமிட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்டில் போகிற கார் என்ன ஸ்பீட் லிமிட்டில் போதோ அதுதான் வந்து நம்ம டிஸ்பிளேல காமிச்சிருப்பாங்க அந்த ஸ்பீடில் தான் போகணும் 25 கொடுத்துருக்காங்கன்னா 25க்குள்ளே தான் போகணும் ஹைவேல வந்து 75-16 இருக்கும் நான் அவ்வளோ ஸ்பீடு போக முடியாது நம்மளால் ஸோ அதனால் ஃப்ரண்ட்டில் எந்த கார் எந்த ஸ்பீடில் போதோ அதே ஸ்பீடில் போகணும் நம்ம எந்த சிக்னலும் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம பாட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் நம்ம ஃப்ரெண்ட்டில் போகிற கார் எங்கே ஸ்டாப் ஆகுதோ அங்கே ஸ்டாப் பண்ணணும் அவ்வளோதான் ஆனால் ரெண்டு சைடு மிரரையும் பார்த்து பார்த்து ஓட்டணும் கொஞ்சம் இதுவானாலும் பிரச்சனை பார்ப்போம் நம்ம எப்படி கொண்டு போகிறோன்றது பார்ப்போம் ஏன்னா ரொம்ப கஷ்டம் அது இந்த மாதிரி பெரிய வைட் ரேஞ்ச் ரோடு இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது அந்த காருக்காரன் இந்த ரெட் கலர் காருக்கான பிரச்சனை பார்ப்போம் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் சர்வீஸ் அந்த ஃபயர் இன்ஜினுக்கு வாட்டர் பைப் வச்சுருப்பாங்களா அதில் அடிச்சிருக்கேன் கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்து யுவர் மூவிங் ரேர் எஸ்கோ ஓகே அவங்க அது மாதிரி மெசேஜ் பண்ணுவாங்க பின்னாடி வந்து இடிக்கிற மாதிரி வரியா எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு டிஸ்பிளேல காமிப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்களே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் நீங்களே ப்ளீஸ் டேக் அதாவது கரெக்டான ஒரு இதில் போக சொல்கிறாங்க ரெண்டு எஸ்கார்ட் வெஹிக்கிள் நடுவில் போங்க அப்படின்றாங்க அதாவது இந்த லேனில் கரெக்டாக அது ரெண்டு எஸ்கார்ட் வெஹிக்கிள் வந்து எந்த லேனில் போதும் அந்த லேனில் போகணும்னு சொல்கிறோம் போன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த லேனில் போனால் இந்த பக்கம் எதனா ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்துச்சுன்னா இடிக்குது
நல்ல வேலை ஒரு பிரச்சனையும் இல்லை, சின்ன பிரச்சனை தான், முடிச்சிட்டோம். ரொம்ப உஷாராக போனோம். ஓகே கைஸ், நான் ஒரு சின்ன ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. ஓட்டுறதுக்கு பயமாக இருக்குது, ஏன்னா எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் எதனால் இடிக்குமோன்னு யோசிக்கிறதா இருக்கு. சின்னதாக எதனா ஒரு போர்டு இருந்தால் கூட இடிச்சிடும். ஓகே, ஏன்னா இத்தாகோ டிஎல்சியில் கரெக்டாக போகணும். அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், இந்த லைன்லேயே போங்க, நம்ம சேஃப்டி வெஹிக்கிள் எந்த லைனில் போதோ அதே லைனில் போங்கன்றாங்க. அதாவது எஸ்கார்ட் வெஹிக்கிள் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன், ஆனால் ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த போர்டு இருக்குல்ல, வா ஜஸ்டில் போட்டு. ஓகே, இந்த பொசிஷன்லேயே போனால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஹா, இதுதான் அந்த ட்வின் ஃபால்ஸ் ரிவர் பிரிட்ஜ். கரெக்டாக போனோம், ரொம்ப ரைட் ஹேண்ட் சைடு போக முடியாது, ரொம்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு போக முடியாது. ஆஹா, இங்கே தாங்க ரொம்ப டேஞ்சரு. இந்த 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 இடத்துல எப்படி நான் மேலே வண்டி எடுத்துகிட்டு போகிறேன்னு தெரியல, ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரொம்ப குறுகலாகவும் இருக்கும், அதே நேரத்தில் 40 டன்னு நம்ம வண்டி புஷ் பண்ணுமான்னு தெரியல. ஆஹா, ரொம்ப கரெக்டாக போனோம். ஓகே, ரொம்பவும் மேடாக இல்லை, நான் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குன்னு நினச்சேன், ஸ்டீப் கம்மியாக தான் இருக்குது. ஓகே பரவாயில்ல, நல்லவேளை நான் ரொம்ப பயந்துட்டேன், இதில் போயிடலாம். இந்த மாதிரி ஹைவேல பிரச்சனை கிடையாது, ஈஸியாக போயிடலாம். சிட்டி ரோடு ப்ளஸ் வந்து டூ வே ரோடு, அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம், இதெல்லாம் ஈஸி. கண்ணு கூசுது. ஓகே, சோ ஃபார் சோ குட், எந்த பிரச்சனையும் ஒரு சின்ன பிரச்சனை தவிர வேற எந்த பெரிய மேஜர் பிரச்சனை எதுவும் வரல. ஸ்பீட் லிமிட் 40 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை என்ன தான் ஹைவே இருந்தாலும் நம்ம ஸ்பீட் கம்மியாக தான் போகணும். ஓகே, இந்த மாதிரி ஹைவேல பிரச்சனை கிடையாது, ஈஸியாக போயிடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய லோடு பாருங்க, பா மாதிரி. ஐயோ, பார்த்து பார்த்து பார்த்து.
கரெக்டாக அந்த லைன்லேயே போகணும். இந்த மாதிரி கார்கோலாம் ரொம்ப கஷ்டம் எடுத்துகிட்டு போகிறது, ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் ட்ரக் டிரைவிங்கில். இதுவும் நம்ம கேம்னால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கேம்லேயே ரொம்ப கஷ்டம்தான். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே வந்து வண்டி இப்படி இழுக்கும், ஸ்டேரிங்லாம் கரெக்டாக ஒரு பொசிஷனாக இருக்காது, ஏன்னா வெயிட் அதிகமாக இருக்கனால ஸ்டேரிங்கில், ஏன்னா டயர் வந்து ரொம்ப ப்ரெஷ்ஷாக இருக்கும் வெயிட்டில், அதனால் ஸ்டேரிங் டைட்டாக இருக்குது. இந்த ரூட் ஒன்றும் புதுசு கிடையாது, ஆல்ரெடி வந்த ரூட்டு தான். நம்ம எடுத்துகிட்டு போகிற கம்பெனி பார்த்தீங்கன்னா, சாரி வண்டி ஓட்டுறதா இல்லை எதை அமுத்துறதுன்னு தெரியல. ஓ ஷிட், ஓகே இதோ இருக்கு. இந்த வரவேற்கத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். நம்ம எடுத்துகிட்டு போகிற கம்பெனி பார்த்தீங்கன்னா, டெஸ்டினேஷன் எங்கே போட்டிருக்கானுங்க, இடத்தையே போடலையா, எக்ஸ்பெக்டடு ஓகே 11,000 ஜாக்கின், ரிமைனிங் வந்து இன்னும் 56 மணி நேரம் இருக்கு, ஈஸியாக போயிடலாம். இப்போ இந்த பக்கமும் பார்க்கணும், அந்த பக்கமும் பார்க்கணும். ஸோ இதில் போடல, எங்கள் டெஸ்டினேஷன் நான் மேப்பில் காமிக்கிறேன். மேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம போகிறது வந்து பக்கம்தான், ஓ போய்ஸ் இந்த சிட்டிக்கு போகிறோம். ரொம்ப சின்ன இடம் தான், ரொம்ப கம்மியான தூரம் தான். இருந்தாலும் வந்து இந்த மாதிரி ஒரு மேசிவான ஒரு கார்கோ எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும், அதில் சேலஞ்சிங்காக இருக்குது உண்மையாகவே. லெஃப்ட்ஹண்ட் சைடு எல்லா வண்டியும் வர ஆரம்பிக்கிறானுங்க. பார்த்தீங்கன்னா சைடு வியூ மிரரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வரத்துக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இவ்வளோ பெரிய காருக்கு எடுத்துகிட்டு போகிற ட்ரெய்லர் ட்ரக் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா, நான் வந்து தயவு செஞ்சு நீங்கள் ஃபஸ்ட்டு போங்கன்றுவேன். அவங்கள சேஸ் பண்ணி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறதுலாம் எனக்கு பிடிக்க பிடிக்காது, ஏன்னா ரொம்ப கஷ்டம். நம்ம ஊர்லேயும் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி பெரிய கார்கோலாம், நீங்கள் ஹைவேல போனீங்கன்னா தெரியும், அதுவும் நேஷனல் ஹைவேல பெரிய கார்கள் எடுத்துகிட்டு ஓரமெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க, ஏன்னா மேக்ஸிமம் அவங்க நைட் டைமில் தான் ஓட்டுவாங்க. நைட் டைம் தான் நான் வருது, நம்ம லைட்டே போடல. ஓகே, அந்த ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் தவிர வேற எதுவுமே ஆகலை நமக்கு, பக்காவாக கொண்டு வந்துட்டோம். அதுலேயும் அந்த டேமேஜும் ஆகலை, டேமேஜ் எதுவும் காமிக்கல. ட்ரெய்லர் டேமேஜ் 2%, கார்கோ ஆனால் ஒன்றும் ஆகலை, அப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆஸ்டி மேடு ஏறுது, நல்லா ஆக்சிடென்ட்லாம் அமுத்தணும். லெஃப்ட் சைடும் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆளுங்க. டெலிவர் பண்ணும், அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். பார்த்து வாங்கடா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரவங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓட்டிட்டு இருக்கேன், நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறானு. ஓ
நீங்க பார்த்து சம டிராஃபிக் மொத்த டிராஃபிக்கும் என் பின்னாடி தான் நிற்கிது. ஓகே, இங்கேருந்து டெலிவரி பண்ணுறவருக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் த்ரீ லெஃப்டா, சாரி த்ரீ ரைட்ஸ். ஓகே, நம்ம எந்த ரைட்டில் இறங்குறோம்னு தெரியல. ஃபஸ்ட்டு ரைட்டு இல்லை, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம். சிட்டி போல ஜங்ஷன்லாம் பயங்கரமாக இருக்குது. பரவாயில்ல, இந்த நேரத்துக்கு யாரும் நம்ம பக்கத்தில் வரல. எனக்கு தெரிஞ்சு இப்போ வர ரைட்டில் தான் நம்ம இறங்குவோம்னு நினைக்கிறேன். ரைட்டும் கிடையாது. நம்ம எஸ்கார்ட் வெஹிக்கிள் எங்க போய் டர்ன் பண்ண போறான்னு தெரியல. இங்கே ரைட் அண்ட் டர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம், சேஞ்சிங் மெனு, அதாவது லேன் சேஞ்ச் ஆகும் போது உஷாராக இருங்கன்னு சொல்கிறாங்க நமக்கு. ஓகே, இப்போ நம்ம திரும்பலாம். ஆஹா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கேருந்து எக்ஸிட் எப்படி இருக்கும் தெரியலையே, ரொம்ப குறுகலாக இருக்குமா? ஓகே, பெருசாக தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகும். கார்கோ வெயிட் இருக்கனால இந்த சர்க்கிளில் வந்து ஸ்பீடாக இறங்கும் வண்டி. ஸோ ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் இடம் இல்லை திருப்புறதுக்கு, பார்த்து கரெக்டாக திருப்பணும்.
டெஸ்ட்ல போகுது. தேங்க்ஸ்ப்பா பத்திரமா என்ன எடுத்து வந்து விட்டதுக்கு. இதில் திருப்பறது உடனே செக் பண்ணிக்கலாம். இருட்டில் ஒன்றும் தெரியல வருமா போய் ஸ்டாப் பண்ணணும். எல்லா டிவி காரணம் இங்கே தான் இருக்கானுங்க. எஃப்னாக்ஸ் ஃப்னாக்ஸ் ஃப்னாக்ஸ் நியூஸ். ஓகே ஓகே, கார்கோ டெலிவர் பண்ணலாம். ஓகே காய்ஸ், கஷ்டப்பட்டு பத்திரமாக கொண்டு வந்து நிறுத்திட்டேன் இவ்வளோ பெரிய கார்கோவை. இப்போ ஜஸ்ட் கார்கோ அன்லோட் தான் பண்ணுவோம். ஓகே எக்ஸலண்ட், லெவலில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எதுவும் சேர்த்துட்டோம். இப்போ லெவல் 14, லெவல் 14 வந்துட்டோம். ஸோ இதில் அதிகமாக கம்மியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ராஜைல் கார்கோ எடுத்துக்கலாம். ஏன்னா ரேங்க் 3ல 15% ஹையர் ரிவார்ட் கிடைக்கும் நமக்கு. 5% இன்க்ரீஸ், ஒரு வாட்டி நம்ம ஃப்ராஜைல் கார்கோ டெலிவர் பண்ணும்போது 5% இன்க்ரீஸ் வரும் நமக்கு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அப்ளை. ஓகே கார்கோ டெலிவர் பண்ணியாச்சு. என்னோட ட்ரக் பார்த்தீங்கன்னா 2% டேமேஜில் இருக்கு. எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிடலாம், பீக்கன் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே காய்ஸ், இந்த எபிசோட் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா ரொம்ப பெரிய கார்கோ ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட் நம்ம வந்து டெலிவர் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப ட்ரிக்கியாகவும் இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. உண்மையாகவே ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி கார்கோ எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப், ஏன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா இந்த மாதிரி ஸ்டிமுலேட்டர் கேம்ஸ் வந்து நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஸோ நிறைய ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்து இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் என்னோடய டிஸ்கிரிப்ஷன், ட்விட்டர் பேஜும் ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். எப்போல்லாம் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ அங்கேருந்து கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தட்ஸ் இட் காய்ஸ், எல்லோரும் பத்திரமா இருங்க, பி சேஃப், பை காய்ஸ்.